ஹலோ அண்ட் வெல்கம் டு எங்க ஊர் பெரிய கை. இந்த தடவை நம்ம பார்க்க போறது மீசையும் இருக்கு கெத்து சீனியர் சுதாகர் அலைஸ் வினோதண்ணா. ஹலோ அண்ணா. வணக்கம். வணக்கம்ண்ணா. ஸோ அண்ணா, உண்மையிலேயே காலேஜ் படிக்கும்போது கெத்து சீனியர் தானா? காலேஜ் படிக்கும்போது கெத்து சீனியர்லாம் இல்லை, எல்லா பேரும் இருக்க மாதிரி தான் நானும் இருந்தேன். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட எல்லா விதமான நம்ம மதுரையில் இருக்க மாதிரி ஜாலியாக தான் இருந்தோம். எப்படி திடீர்னு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு? இல்லை, படத்தில் நடிக்கணும் அப்படின்றது ஆர்வம் எனக்கு முத இருந்தே இருந்துச்சு. காலேஜ் படிக்கட்டும் போதே எனக்கு இருந்தது, நம்ம பண்ணணும், படம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் யாரை போய் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி தெரியாமல் இருந்தேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஆசை இருக்க மாதிரி தான் நம்ம போய் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸினோட தம்பி அவங்க, திவேஷ், செல்லவேலு, ஃபென்னி ஆலிவர், தக்ஷி, இந்த நாலு பேர் இருக்கும்போது. திவேஷ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆதி பிரதரோட தான் இருக்காப்புல. ஃபென்னி ஆலிவர் உங்களோட எடிட்டர், படத்தோட எடிட்டர், மூன் வாக், இப்போ மீசை முருக்கோட மூன் வாக் ஃபேமஸ் அவர். ஸோ அவங்க இருக்கும்போது நம்ம படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திவேஷ் ஃபென்னி மூலியமாக எனக்கு ஆதி பிரதரோட அறிமுகம் கிடைக்குது. ஆதி பிரதரோட அறிமுகம் கிடைக்கும் போது அவர் பார்த்துட்டு டக்கர் டக்கர் வாய்ப்பு கொடுத்தார், வில்லனாக கொடுத்தார். அவர் எனக்கு நிறையா இன்புட்ஸ் கொடுத்தாரு அந்த பாட்டில், நிறையா எப்படி பண்ணணும், அந்த மேனரிசம்லாம் எப்படி வைக்கணும், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்காக ஸ்டைல் வச்சா தான் ஐடென்டிட்டி கிடைக்கும். எல்லாமே டக்கர் டக்கர் ஃப்ரேம் பண்ணது ஃபுல்லாமே அவர் தான். நிறையா விஷயங்கள் சொன்னார். திவேஷ் வந்து இப்படி பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டான், கொஞ்சம் எப்படி இருக்கணுன்றதுக்காண்டி. ஏன்னா மதுரையில் எப்படி ஒருத்தர் இருப்பார் அந்த மாதிரி மாறிக்கணுன்றதுக்கு அவங்க இன்புட்ஸ் நிறையா கொடுத்தாங்க. டக்கர் டக்கரா படத்தில் வந்து ஒரு இந்த கேரக்டர் பண்ணீங்க, அதுக்கு வந்து நம்ம மதுரைக்குள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் சொன்னாங்க மக்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது டக்கர் டக்கர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்மளுக்கு அதில் வில்லன், மதுரை மக்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனால் இந்த கேரக்டர் போய் பண்ணிட்டீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சு. நானே இந்த கேரக்டர் போய் பண்ணிட்டீங்க, அவங்க உள்ளே போயிட்டாங்க, அந்த ஆல்பத்துக்குள்ளே போயிட்டாங்க. நிறைய பேர் ஆனால் இருந்துமா நீங்கள் சிறுவனுக்கு ஆனால் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் இந்த போராட்டம் அதெல்லாம் நடிக்கும் போது நல்லா பண்ணிங்கன்னு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இப்படி ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காங்கன்றது மிகப்பெரிய ரெக்கக்னைஸ். ஏன்னா வேர்ல்டு வைடு ஃபேமஸ் இந்த ஆல்பம், ரொம்ப எல்லா இடத்துக்கும் இந்த ஆல்பத்தை பார்த்துருக்காங்கன்றதே எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு ஆல்பத்தை எல்லா பேருமே பார்க்குறாங்கன்னா அது ஆதி பிரதரோட ரீச் வேறு, அவருக்குரிய ஐடென்டிட்டி வேறு. ஸோ நம்மளை மாதிரி ஆளே அந்த ஆல்பத்தில் கவனிக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர் ஆல்பத்தை எல்லா பேருமே எல்லா ஆல்பமும் ஹிட்டு. ஆமாம். ஸோ டக்கர் டக்கர் வந்து ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது. இருக்கும்போது வந்து நம்மளெல்லாம் நோட்டிஃபை பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த விஷயத்தில் சொல்லும் போது அண்ணா வில்லனா பண்ணிருக்கீங்க, ஏன்னா அதை போய் பண்ணீங்க அப்படின்ற போது, ஆனால் அவங்க ஏற்றுக்கிறாங்க நம்மளை கூப்பிட்டு வர்றது. ஃபுல் கிரெடிட் வந்து ஆதி பிரதருக்கு தான். செட்டுக்குள்ளே ஆர்ஜே விக்னேஷனோட எப்படி இருந்தீங்க அதை சொல்லுங்கள். நிச்சயம் அவர் பயங்கரமான ஒரு ஃபன் லவிங் பர்சன், நீங்களும் ஃபன் லவிங் பர்சன், ரெண்டு பேரும் கோம்பவாக இருக்கும்போது எப்படி ஃபுல்லாக இருந்துச்சு செட்டில் அந்த மாதிரி விஷயம்? ஆர்ஜே விக்னேஷ் பிரதர் எப்படின்னா, அவர் நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறீங்களோ அதான் உண்மையிலே ரியலான நேரத்திலும் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் பார்க்க அப்படியே சைலண்டாக இருப்பார், பேசினா ஒவ்வொரு விஷயம் காமெடியாக பண்ணிகிட்டே இருப்பார், நம்ம சிரிக்காமல் இருக்க முடியாது. அவர் அந்த கேங், எங்கள் கேங்கு ஆதி பிரதர் கேங் வேறு, ஆதி பிரதரோட டீமே வந்து ஒரு ஜாலியாக தான் இருக்கும், ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டு. ஒரு காலேஜ் படிக்கிற ஈவெண்ட்டில் எப்படி இருக்கும், ஒரு சீனியர் ஜூனியர் எல்லா பேரும் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே. ஆர்ஜே விக்னேஷ் பிரதர் இப்படி தான், அந்த ப்ரொமோவில் வர உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த தப்பாக பண்ணியிருப்பேன் நான் ப்ளூபர்ஸில். அந்த ப்ளூபர்ஸில் பண்ணும்போது இவங்க தான் வாலண்டியராக நான் பண்ணும் போதே ஏற்கனவே அது டேக் வந்து பெருசாக போகும், லென்த்தாக போகும். அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாப்புல, ஆர்ஜே விக்னேஷ் வரும்போதே எனக்கு குழப்பி விட்டாப்புல. அவர் அன்புதாசன் எல்லாம் வந்து பாரதியார், பாக்யராஜ், பாரதிராசன் அப்படிட்டார். நான் சொல்லும் போது பதறிக்கிட்டேன், என்ன சொல்லணும்னு தெரில. ஆனால் நான் சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறேன்னு பார்த்தா செட்டே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவர் ரொம்ப சூப்பர் டைப், நல்லா பேசுவார். எப்போ ஆர்ஜே விக்னேஷோட காம்பினேஷன் பண்ணுறீங்க நீங்கள் திரும்பியும்? இல்லை அது தெரியல, அமைஞ்சா நல்லா தான் இருக்கும், நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அமைஞ்சா நல்லா இருக்குங்க நீங்கள் அமைச்சிக்கிறது நான் என்ன, எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? பிரதர் வந்து வேற லெவலில் போயிட்டார் ஆர்ஜே விக்னேஷோட. ஏன்னா எல்லா சேனல்ஸில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாலே அவர் வீடியோ வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அவர் எனக்கெல்லாம் ஆசை தான் பண்ணணுன்னு, எனக்கு வாய்ப்புக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தால் அடுத்து எப்படி நான் வில்லன் கேரக்டர் பண்ணணுமா இல்லை ஹீரோ கேரக்டரா இல்லை திரும்பி கெத்து சீனியராக தான் பண்ணணும்? ஹீரோலாம் இல்லை, எனக்கு வந்து இப்போ நம்ம சுதாகர் மாதிரியே எனக்கு ரோல்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு லீட் ரோலில் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு அந்த மனப்பான்மையில் தான் இருக்கேன், வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் டக்கர் டக்கில் எப்படி வில்லனாக பண்ணணும், கடைசி முடி அது வில்லனாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வில்லன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. சூப்பர் ஆசை அது.
அதை நிறைவேறினா சந்தோஷம் தான். எல்லா ப்ரொடியூசர் வந்துருவாங்க அடுத்த வரதான் இல்லை. அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு வில்லனாக பண்ணணும்னு எனக்கு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக வில்லனாக பண்ணணும்னு ஆசை. ஆனால் எனக்கு என்னன்னா மைண்ட் செட் என்னன்னா இப்போ ஆதி பிரதர் கொடுத்த மாதிரியே ரோல்ஸ் எனக்கு வந்துட்டு இருந்தாலே எனக்கு போதும். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் எப்போ உங்களை பார்க்க போகிறோம் அடுத்து? எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ராசஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அமைஞ்சா எல்லாமே கரெக்டாக வெயிட்டிங் தான். அனௌன்ஸ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ண. அவனால் இந்த தடவை அதே காம்பினேஷனோடையா இல்லை வேறு காம்பினேஷனோடையா? இல்லை எதுவுமே எனக்கு தெரியல. அப்படியா? வெயிட்டிங் வெயிட்டிங் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எதுவுமே அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியல. அவங்க சொல்லணும் அதுக்காண்டி. அவங்க அவங்க உங்கள் நீங்கள் எப்படி ஆர்வமாக இருக்கீங்களோ அதே ஆர்வத்தில் தான் நானும் கால்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பயங்கரமான ஒரு இஷ்யூ சொல்லுவீங்க. நீங்களா வெயிட் பண்ற ஆள் கிடையாதுனா? அப்படி இல்லை, அங்கிருந்து கால் வரணும். ரொம்ப ஈகரா இருக்கேன், உண்மையிலே தான் ரொம்ப ஈகரா இருக்கேன். எனக்கு வந்துருச்சுன்னா ரெடி தான். யாருக்கு தான் அடுத்த படம் பண்ணணும்னு வெயிட் பண்ணாம இருப்பாங்க? அதனால இன்னைக்கே பேக மாட்டி கிளம்ப ரெடியா தான் இருக்கேன். ஸோ மீசேம் ஒர்க்ல வந்து கெத்து சீனியரா பார்த்தாச்சு, அதில் வில்லனாக பார்த்தாச்சு. எங்களுக்கு ஹீரோவை பார்க்கணும்னு ஆதி ஆதி அண்ணனோட பார்க்குறதுக்கும் ஆசையாக இருக்குது. எப்படி நீங்கள் அது அந்த மாதிரி இப்போலாம் நினச்சிருக்கீங்களா? அது ஆதி அண்ணனுடைய டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி. இப்போ ஆதி அண்ணன் இப்போ சொல்லப்போனால் மீசை முருக்கில் வந்து நீங்கள் கெத்து சீனியராக விடுங்க. ஆதி பிரதர் எங்கேயோ இருக்காரு, இப்போ வேறு லெவலில் போயிட்டார். ஆக்சுவலாக வந்து நான் கண்கூட அவரை ரசிக்கிறேன். நான் உண்மையிலே வந்து எனக்கு அவர் வந்து ஒரு காட்ஃபாதர் ரேஞ்ச். ஏன்னா நான் அவரை பார்க்குறப்போ ஒரு பெரிய வேற லெவலில் வச்சு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, என்னை வந்து இண்டஸ்ட்ரியில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ நான் அவரை வந்து ஒரு ஒரு வேற லெவலில் பார்த்துட்ருக்கேன். ஒரு வேற லெவல் மனிதன் எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சில் இருக்கார். அவர் வந்து ஒரு இப்போ ஹீரோவாக ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்து இன்றைக்கி ஹீரோவாகி இப்போ வேறு லெவலில் உங்களுக்கு தெரியும். மதுரையில் ஃபேன்ஸை நான் நேரடியாக பார்க்குறேன். அவர் எப்படி ரசிக்கிறாங்கன்றது அவர் வேற லெவல் பீக்கில் போயிட்டார். ஸோ அவர் அவரோட பண்ணாலே போதும் பிரதர், அதான் எனக்கு ஆசை. ஏன்னா அவர் என்னை கூட்டு போயிடுவார். என்றைக்குமே ஆதி பிரதர் என்னை விட்டு கொடுத்ததில்லை. இன்னால் முடியும் என்னை விட்டு கொடுத்ததுதான், இன்னமேலும் விட்டு கொடுக்க மாட்டார். சூப்பர். மீசை முருகு படத்தோட ப்ரொடியூசர் சுந்தசி சார், எப்படி அவரோட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு படத்தில் இருக்கும்போது, செட்டில் இருக்கும்போது எப்படி எப்படிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு? நிச்சயம் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய செலிபிரிட்டிஸ் நிறைய பேரை பார்த்துருக்கேன். யாரை கேட்டாலும் ரொம்ப என்ஜாய் பண்ண செலிபிரிட்டி செட்டுனா சுந்தசி சார் செட்டு தான் சொல்லுங்க. நீங்கள் அவரோட செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த ஹேப்பனிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு? எப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கீங்க? நிச்சயம் நான் வந்து ஷூட் போன நாளில் ஈகராக இருந்தேன் சுந்தர்சி சாரை பார்க்கணும்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் கூட பார்த்ததில்லை அவரை. ஆனால் செட்டில் எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. நான் வந்து அவரை பார்க்கணும் கியூரியாசிட்டி கூட்டிகிட்டே தான் இருந்துச்சு. நான் ஓவர் ஆல்ட்டையும் கேட்பேன். நான் திவேஷ்ட்ட கேட்பேன், பரதன்ட்ட கேட்பேன், நிறையா பசங்க இருப்பாங்க நம்ம தம்பியை தான் அவங்களாம். அவங்கள்ட்ட கேட்கும்போது வந்து இன்றைக்கி வருவாங்களா ஆனால் நான் வராத நாளும் வந்திருப்பார். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் தான் வந்துடுறாரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவல் யார் மேலனா பிரதர் மேலே. ஏன்னா படம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீடு, அவர் ஒர்க் பண்ணுற ஸ்பீடு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரொடியூசர் அவங்கள கம்ஃபர்டபுளாக டைரக்டர் இருந்தால் தான் அவங்க வரும். ஸோ அவர் மேலே இருக்க நம்பிக்கை ஜாஸ்தி. ஒருவேளை அதனால் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் ஃபைனலாக எப்போ பார்த்தேன்னா சக்ஸஸ் மீட்டில் பார்த்தேன். சாரை பார்த்தேன், சுந்தர்சி சாரை. நான் வந்தோடனே அவர் நாங்களாம் முன்னாடி இருந்தோம், அவர் சார் வந்தார். வந்தோடனே சுந்தர்சி சாரை போய் பார்த்தோன்னே நான் போய் சார் அப்படின்னே அவர் என்னை கூப்பிட்டது சுதாகர் அப்படின்னு கூப்பிட்டார். அப்படின்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இன்னால் முடியும் நம்ம பார்க்கல, நம்ம கேரக்டர் பேரை சொல்லி கூப்பிட்றாருன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நல்லா பண்ணியிருந்தப்பா, சூப்பராக பண்ணியிருந்தேன் அப்படின்னும்போது ரொம்ப. ஆனால் உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி தான், சுந்தர்சி அண்ணா வந்து அங்கே இருக்க எல்லா பற்றியும் ஜாலியாக தான் வச்சுருக்காரு. அங்கே இருக்க டீமும் அதே மாதிரி தான். ப்ரொடக்ஷன் டீமும் அந்த லெவலில் வந்து நம்ம கேட்குறது எல்லாமே கொடுப்பாங்க. ஃபுட்டாக இருக்கட்டும், டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், ஆதி பிரதருக்கு என்ன வேணாலும் செய்ய அவங்க தயாரான நிலையில தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கனால தான் படம் இன்றைக்கி ஹிட் ஆயிருக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னா, அவங்க வராத காரணம் ஆதி பிரதர் மேலே இருக்குள்ள நம்பிக்கை. ஏன்னா அவர் நல்லா பண்ணிகிட்ருக்கார். ஸோ அந்த நேரத்தில் அவர் ரொம்ப ஸ்பீடாக இருந்தாங்க ஒர்க்லேயும் சரி. ஏன்னா நிறையா இஷ்யூஸ் இருந்தாலும் தனியாக ஆல்பத் மேலே இருந்த இஷ்யூஸ்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தனால அப்போ ஜல்லிக்கட்டு எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ படம் வந்து அவ்வளோ ஸ்பீடில் எடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. ஷூட்டிங்கை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து ஐ மீன் மூவிஸ்லாம் முடிச்சிட்டிங்க, அதுக்கடுத்து என்னைக்காச்சும் வெளியே போகும்போது ஆதி அண்ணா வாங்க நான் வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஐ மீன் டோட்டலாக ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் மாதிரி அந்த மாதிரி போய் யார் யாரோடலாம் அந்த மாதிரி இப்போதைக்கு இருக்கீங்க? இல்லை, ஷூட்டப்பே நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். எப்பயுமே வந்து ஹீரோயின் ஹீரோன்னு அவங்க ஆர்டிஸ்ட்லாம் ஒரு கேரவன் இருக்கும், ஆதி பிரதருக்கு தனி கேரவன் இருக்கும். எங்களுக்கு ஒரு கேரவன் கொடுத்துருந்தாங்க.
அது எனக்கே ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சு. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு கேரவனா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த கேரவனில் என்ன செய்வாங்கன்னா, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஆர்டிஸ்ட் விக்னேஷ்காந்த் இவங்கெல்லாம் நாங்கள் எல்லா பேரும் அந்த கேரவனில் பேகை வச்சுட்டு எல்லா பேரும் ஆதி பிரதர் கேரவனில் தான் இருப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மிகப்பெரிய ஆளுகள் வந்து பிரதரை பார்க்க வருவாங்க. அப்போ பார்க்க வரும்போது கேரவன் டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் உட்காந்துட்டு இருந்தேன். ஆதி பிரதர் வந்து லஞ்சுக்கு வராரு. எல்லா பேரும் ஆதி பிரதரில் ஒரு கேரவனில் தான் லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப இந்த விஷயம் வந்து நான் சொல்லி ஆகணும். என்னென்னா, ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், அவர் பெட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கிட்டு நிறைய பசங்க, பிரதர் ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான் பிரதர் இருக்கும், அவர் அப்படி பார்த்துக்கிறார் பிரதர், அப்படியே பழகிட்டார். இதை வந்து அவாய்ட் பண்ண முடியல அவரால். அவர் வந்து எல்லா பற்றியும் அப்படியே வச்சுக்கிறாரு. கூட பிறந்த தம்பிகளாகவே வச்சனால தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுக்குறாரு. ஸோ நான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன், இந்த பக்கம் ஆதி பிரதர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆள் வந்து ஒரு விஷயமா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆதி பிரதர்கிட்ட பேசியிருக்காங்க. எனக்கு நெருடலாக இருக்குது, வெறும் பெரிய ஆள், அங்கிட்டு இருக்கவங்களும் பெரியவங்க. ஸோ நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம், நம்ம எந்திரிச்சு போகணுன்ற எப்படி எந்திரிக்கிறதுன்னு தெரியாமல் எந்திரிச்சிட்டு இருக்கேன். அப்போ பிளேட்டை எடுத்துகிட்டு, பிரதர் நான் போயிட்டு வந்துடுறேன்னே, அண்ணே உட்காருங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த நபர்கிட்ட, அந்த விஐபிட்ட இவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. சூப்பர். இவர் தெரியுமா, இவர் தான் டக்கர் ட்ரக் லெவலில் நான் பண்ணார், இந்த படத்தில் ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணுறான்னும் போது மனசுக்குள்ளே நான் பட்ட சந்தோஷம் எனக்கு தான் தெரியும். சார் இப்படி இருக்காரேடா, இப்படிலாம் நம்மளாம் இருப்போமா. ஏன்னா அவங்க பேசின டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க, அது எனக்கே தெரியுது. நான் உள்ளே ஒரு நான் எப்படி எந்திரிச்சு போகணும், ஏன்னா அவங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு அந்த இடத்துல எந்திரிச்சு போகிறது தான் பார்க்குறாங்கன்னா, இவர் என்னை செஞ்ச விதம் வந்து உண்மையிலே வந்து அவர் மேலே எனக்கு இருக்க மதிப்பே கூடிருச்சு. ரொம்ப மிகப்பெரிய மதிப்பு வச்சுருக்கேன். ஆனால் சார் இப்படிலாம் ஒரு மனிதர்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, நம்மளாம் இவ்வளோ தூரத்துக்கு வச்சு பார்த்துக்குறாங்கன்னா நம்மளை நான் என்ன எதுக்கு எனக்கெலாம் செய்யணுன்ற மாதிரிலாம் அப்படி ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆதி பிரதர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாட்டிலையும் உண்மையிலே ஒரு அவர் அண்ணன் தம்பி மாதிரி தான் அவர் பழகுவார். நீங்கள் வந்து அவர்கிட்ட எவ்வளோ வேணாலும் மோட்டிவேஷன் வாங்கலாம். அவர்கிட்ட வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உங்களை மோட்டிவேட் பண்ணி, உங்களை மோல்டு பண்ணி, நீங்கள் என்ன ஆம்பிஷனில் வந்தீங்களோ அதுக்கு ரெடியாகிருவீங்க, ஷூவை மாட்டி கிளம்பிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணிடுவார். நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன், அவரோட பழகிருக்கேன். அவங்களோட பழகின பசங்கள்ட்டையும் நீங்களே கேளுங்க, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு அவர் எப்படி ஒரு, நீங்கள் 1 மணி நேரம் பேசணும்னா அவர் 4 மணி நேரம் உங்களுக்கு பேசுவார். அது என்ன டைமாக இருக்கட்டும், நைட்டு 2 மணி 3 மணினாலும் சரி, அவரோட எனர்ஜி லெவல் குறையவே குறையாது. உங்களை வந்து நீங்கள் என்ன ஆம்பிஷனில், சார் பிரதர் நான் இதை பண்ண வந்திருக்கேன், எனக்கு இது பண்ணணும், இதுக்கு ஐடியா கொடுங்கண்ணா, உங்களுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம்னு சொல்லி அவர் நம்பரை கொடுத்து, இந்த நம்பரில் ஏதாவது டவுட்னா கூப்பிடுப்பா, எதுக்கும் பயப்படாத, நீ தைரியமாக ஆரம்பினார். உங்கள் மோட்டிவேஷன் லெவல் வேறு லெவலில் இருக்கும். நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன், அப்போ நிறையா சக்ஸஸான பசங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஆதி அண்ணா கூட ஜீவான்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆக்சுவலாக அவர் வெளியே வந்து நான் பார்த்ததில்லை, அதனால தான் கேட்குறேன். நிறையா தடவை பார்த்துருக்கேன். செம்ம டைப்பு தங்கமான தம்பி அவர், ரொம்ப பாசமாக இருப்பாப்ல. அவர் எப்படின்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் மியூசிக்கு எல்லாமே பண்ணுறாங்க. ஆதி பிரதரோட ரொம்ப க்ளோஸான ஒருத்தர். ரெண்டு பேருமே இணை பிரியாத ஆள், இப்படி தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே. ஆதி பிரதரான ஜீவா பிரதர் இருப்பார், ஜீவா பிரதர் தான் ஆதி பிரதர் இருப்பார். இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன். நம்ம ஊர்லேயும் நிறையா தடவை வந்திருக்காரு. ரொம்ப ஜாலியாக இருப்பார் அவர். ஆனால் என்னென்னா, ஃபோட்டோகிராஃபியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார். சூப்பர். என்னெல்லாம் நிற்க சொல்லி விதவிதமாக ஃபோட்டோலாம் எடுப்பார். ஆனால் ஒரு ஃபோட்டோவில் அவர் நிற்க மாட்டார். ஏன், அவர் என்னன்னே தெரியல, கேமரா பார்த்தாலே ஓடிடுவார். வாங்க பிரதர், பயங்கரமாக ஃபோட்டோ எடுக்கிறாருங்க, அவர் கேமரா முன்னாடி வர மாட்டார். ஆனால் பயங்கரமாக எடுப்பார், ஃபோட்டோஸ்லாம் வெளுத்துக்கிட்டுவார், செம்மையாக எடுப்பார். நம்ம வந்து பிரதர் உங்களோட ஒரு ஃபோட்டோன்னொடனே நிற்க மாட்டார், தற்செயலாக நம்மளாக பிடிச்சி எடுத்தால் தான் ஃபோட்டோ. அந்த மாதிரி ஒரு நபர், ஃபோட்டோ விஷயத்தில் அவ்வளோ ஆர்வமாக இருப்பார். எல்லாத்துலேயும் நல்லா ஜாலியாக பேசுவார், சாப்பிட்ணுவார், நல்லா அங்கே போகணும் இங்கே போகணும்லாம். ஆனால் அந்த இது பார்த்தாலே பின்னாடி பண்ணிட்டுருவார். ஆத்மிகா செட்டில் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி அவங்க இது பண்ணியிருந்தாங்க, உங்களுக்குள்ள ஜாலியாக எப்படி இருந்துச்சு செட்டுக்குள்ளே, அவங்கள வச்சு என்னென்ன ஃபன் பண்ணீங்க? நிச்சயம் இல்லை, அதாவது என்னென்னா, அவங்களுக்கும் எனக்கு சீன்ஸ்லாம் வந்ததில்லை. ஆனால் செட்டில் நிறையா தடவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். என்னென்னா வாங்கண்ணா போங்கண்ணா அந்த மாதிரி தான் பேசியிருக்கோம். ரொம்ப ஜாலியாக இல்லை, மற்ற பசங்க ஜாலியாக, ஏன்னா அவங்க ரொம்ப இதாக ஜாலியாக பேசுவாங்க, நல்லா செட்டில் எல்லா பசங்களோட இருப்பாங்க. மற்றபடி நான் ரொம்ப சீரியஸாக ஜாலியாக விளாண்டதெல்லாம் கிடையாது அவங்கள்ட்ட பேசினதெல்லாம். சரி, ரைட். அடுத்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஆமாம். ஸோ கண்டினியூஸாக ஒரு சில க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருப்போம், சொல்லிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்,
ஜிம் மாஸ்டர் வினோத் ஆர் ஆக்டர் வினோத்? அதாவது உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஜிம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது, ஆனால் இப்போ அதை ஓவர் கம் பண்ணி ஆக்டிங் எனக்கு பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. சூப்பர். ரஜினிகாந்த் சார் உங்களை வந்து ஒரு படத்துல வந்து வில்லனா நடிக்கிறதுக்காக கூப்பிட்றாரு. ரஜினிகாந்த் சார் என்ன? ஆமாம். ஓகே. ஆதி சார் உங்களை ஹீரோ நடிக்கிறதுக்காக ஒரு படத்துக்கு கூப்பிட்றாரு. ஓகே. எதுக்கு போவீங்க ஃபஸ்ட்டு வந்து? இதெல்லாம் சொல்ல ஆதிபுர சார் கூப்பிட்றது தான் போவேன் ஃபஸ்ட்டு. ஆதி சார் தான், ஏன்னா அவர் கீழே விழுந்தாலும் என்னை எந்திரிக்க வச்சிருவார். சூப்பர். ஏன்னா அவர் அப்படி ஒரு டைப்பு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொடுத்ததில் ஆதி பிரதர் தான் எனக்கு முக்கியம். நான் என்றைக்குமே அவர் வரக்க மாட்டேன், ஆதி பிரதர் இதில் தான் போவேன். ஓகே. சூப்பர். பார்த்தீங்களா, இதான் எங்கள் மதுரை. யாரை தூக்கி விட்டாங்களோ அவங்களாம் ஃபஸ்ட்டு, மித்தவங்களாம் செகண்டரி தான். யாராக இருந்தாலும் சரி, விஜய் சார், ரஜினி சார், கமல் சார் மூணு பேரும் பாலிடிக்ஸில் இருக்காங்க. யார் வந்தால் இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க நாட்டை ஆள்றதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க? யார் இப்போ ஃபஸ்ட்டு வராங்களோ? மூணு பேர் வந்துட்டாங்க கிட்ட. மூணு பேர் வந்துட்டாங்க. ஆமாம். விஜய் சார்னாலும் சரி, அரு கமல் சார்னாலும் சரி, ரஜினி சார், இந்த நாலு பேர்த்தில் மூணு பேருமே வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே சொல்ல, யார் வராந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். யார் வந்தாலுமோ இல்லை யார் முதல்ல வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? யார் முதல் வராங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அதான் ஆசை சார் வந்துட்டார்ல, அப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். கமல் சார் சப்போர்ட் பண்ணுவோம். சரி, ரைட்டு. தலையா தளபதியா? பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச தலை ஹிப்ஹாப் தமிழா. ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் யாரை தமிழருன்னு நீங்கள் சொல்லுவீங்க? நம்ம வந்தாரை வாழ வைக்கிறது தான் தமிழகம். ஸோ வந்தவங்க எல்லாரையும் ஏற்றுக்கிறது தான் நம்மளோட மரபு, நம்மளோட பழக்கம். யாருமே நம்ம விரட்டி அடிக்க போகிறது கிடையாது. மற்றவங்க விரட்டி அடித்தாலுமே நம்ம விரட்டி அடிக்க மாட்டோம். அதுதான் நம்ம தமிழரோட பண்பாடு. ஸோ வந்தவங்க எல்லா பேருமே நான் தமிழர்களாக தான் பார்க்குறேன். என் ஊருக்கு வந்துட்டு அவன் தமிழன் தான், அப்படி தான் நான் பார்த்துட்ருக்கேன். தமிழர்களில் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் ஒரு ஒரு பாயிண்ட் வர வருது. அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்கிறீங்க? தமிழர்களோட எல்லா விஷயங்களும் பழக்கப்பட்டவங்க தமிழர்கள். ஸோ அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆண்டால் நம்மளோட ஃபீலிங்ஸ் நல்லா தெரியும். கன்ஃபார்ம் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களோட தெரியும்னு அவங்க சொல்கிறாங்க. யார் ஆட்சி செஞ்சாலும் அவங்க நல்லா ஆட்சியை புரிஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம மதுரை மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மதுரைக்கு என்ன சொல்லலாம்? எல்லா பேரும் ஜாலியாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, எல்லா விஷயத்துக்கும் ஒன்றா இருப்போம். அப்படியே மேட் டியூபஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க, மறந்துடாதீங்க. மேட் டியூபஸ் அதை எல்லா பேரும் இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 ஸோ மச்ண்ணா, ரொம்ப தேங்க்யூண்ணா. நல்லா இருந்துச்சு. சூப்பர். தேங்க்யூண்ணா.